எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமா ஸ்டாக் தமிழ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு காது குத்துற திருவிழா தான் பார்க்க போகிறோம். ஸோ அழகான மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு பிரேமா ஸ்டாக் தமிழ். என்னடா மறுபடியும் இன்ட்ரோ கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. அந்த கிளிப்பிங் எடுக்கும்போது அச்சம், நாணம், வெக்கம், பயம் இதெல்லாம் இருந்துச்சு. நிறைய சொந்தக்கார வீடை சுற்றி இருந்தாங்களா, யாராச்சும் பார்ப்பாங்களா, கிண்டல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே ஒரு குட்டியாக ஒரு கிளிப்பிங் எடுத்தோம். அதை தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ எல்லாருமே கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம். குலதெய்வத்துக்கு தான் மொட்டை, காது குத்துறது எல்லாமே நம்ம குலதெய்வத்துக்காக எல்லார் வழக்கமும் அதுதான். இப்போ எல்லாருமே அங்கே தான் போயிட்டுருக்கோம். சொந்தக்காரெல்லாம் லைனாக போயிட்டுருக்கோம். முன்னாடி போகிறது பார்த்தீங்கன்னா என்னோட கணவர், பொண்ணு, ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. பாப்பாவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு, ஏன்னா சிட்டிலேயே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி அடைஞ்சி ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிற பசங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு கிராமம், கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் காட்டும் போது அவங்களுக்கு நம்மளோட டபுள் சந்தோஷமாக இருக்கும். பாப்பா நல்லா அவங்க அப்பா தலை மேலே ஏறி, அதாவது தோல் மேலே ஏறி உக்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தா. இது பாருங்க எப்படி இருக்குன்னா, அந்த கிரீன் கலர் பாய் விரிச்சு போட்ட மாதிரியே இருக்கு பாருங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போவும் என்னால் ஃபீல் பண்ண முடியுதா, அப்போ நாங்கள் போனது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கொஞ்சம் தூரம் நல்ல வெயில், இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று, அவ்வளோ நல்ல காற்று. அந்த மரத்து கீழே போகும்போது அந்த ஃபீலு, மரம் இல்லாத இடத்துல வந்து செம்மையாக வெயில், அப்பா வனடைய இந்த கிராமமே வேணாம் அப்படின்ற தோன்ற அளவுக்கு வெயிலும் இருந்துச்சு. அப்பா இங்கேயே நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிழலும் இருந்துச்சு. அந்த மாதிரி ரெண்டு ஃபீலிங்ஸும் கலந்து இருந்துச்சு. முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய சொந்தக்காரர் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. மரம் காத்து பாருங்க, தென்னை மரம் ஆடுறதுலயே உங்களுக்கு தெரியும் காத்து எப்படி அடிச்சிட்டு இருக்கு. இது பாருங்க எவ்வளோ பெரிய கிணறு, நல்ல தண்ணி மேலே வரைக்கும் வந்திருக்கு. இது வந்து ரெய்னி சீசன் தான், அப்போ ஃபங்க்ஷன் நடக்கும்போது மழை காலம்தான், நல்ல தண்ணி நிரம்பி இருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காவா மாதிரி இருந்துச்சு. தண்ணி எங்கேருந்து வந்து எங்கேருந்து போகுதுன்னே தெரியல, ஆனால் நல்லா பியூராக இருந்துச்சு தண்ணி. என்னோட கணவர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. இன்ற வீட்டுக்கார் மீன் பிடிக்கிறார். உழப்பா பிடிச்சா ஒரு 2 கிலோ பிடிச்சியா? நடியோ மாமா, எவ்வளோ மீன் தெரியுமா, குட்டி 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 மீன். நான் அதை எப்படின்னா காட்டணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணேன், ஆனால் அது வந்து எடுக்க முடியல. அதாவது நிழலில் வந்து ஷூட் பண்ணேன், வெயிலில் வந்து ஷூட் பண்ணேன், எப்படி பண்ணாலும் அந்த மீனை காட்ட முடியல. ஆனால் அவ்வளோ மீன், எப்படி சொல்றது, நிறைய மீன் இருந்துச்சு, குட்டி 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 மீன். ஆனா இது தண்ணி இருக்கிறது, தண்ணியே இல்ல, ஆனா இந்த இடத்துல இவ்வளவு மீன். ஒரு சில இடத்துல தண்ணி நிறைய இருந்தாலும் மீன் இருக்காது, பட் இங்க சும்மா இது கீழே போயிட்டு இருக்க தண்ணியில இவ்வளவு மீனா, எனக்கு அவ்வளவு ஷாக்கு. அது முடியல, சரி ரொம்ப நேரம் டைம் எங்கேயும் கடத்த வேண்டாமே, சொந்தம் பந்தம் எல்லாம் பாப்பாங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததா மூவ் பண்ணி முன்னாடி போனோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாணி நல்லா ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் ஃபங்க்ஷன், குலதெய்வம் அங்கே இருக்குது. இங்கே வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க, சாணி அதெல்லாம் போட்டு மூழ்கி கோலமெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் முடித்து பூஜையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பூஜை முடிஞ்ச உடனே நம்ம வந்து சீர்வரிசை எடுத்துகிட்டு வந்தோம். யாருக்கு காது குத்து அப்படி, எந்த குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நாத்தனார் குழந்தை தான். ஸோ சீர்வரிசை எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டோம். பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல, எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்லான்னு தோணுது. ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு அந்த டைமில் அதை சாப்பிடணுன்னு ஒரு மூடே இல்லை. என்னைக்கு வீட்டில் எல்லாமோ இருக்குமோ அப்போ நம்மளுக்கு அது தோணவே தோணாது, இல்லாத அன்னைக்கு தான் நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்னு தோணிகிட்டே இருக்கும். சைடில் என் பொண்ணு பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு, அவள் பாடுக்கு திராட்சை எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கா. அதுக்கு அடுத்தது ஐயோ ஒரு பெரிய ரகலையே ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே காது குத்திக்கிற பாப்பா பாவமா, இல்லை அவரை பிடிச்சிட்டு இருக்க என்னோட ஹஸ்பண்ட் பாவமா அப்படின்னு தோணிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பாப்பா வந்து ரகலை பண்ணி விட்டுட்டா, அவளை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. எவ்வளோ பேர் பிடிச்சாலும் அவள் நிற்கவேல அழுதுகிட்டே இருந்தா. பாவம் இல்லை, அது காது குத்துனா அவளுக்கு பயம்தான்.
காது குத்து அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். ஆனால் அந்த காது குத்திக்கிற குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் எல்லா குழந்தைங்களும் இப்படி தான் அடம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், பாய்.